ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு, ஆடி மாதத்துல வருகின்ற ஆடி பெருக்கு. இந்த ஐந்து பொருட்களை நீங்க வாங்கும் பொழுது உங்களுடைய வீட்டுல செல்வ வளம் அதிகமாக பெருகும். ஆடி பெருக்கன்று நீங்க என்னவெல்லாம் செய்யலாம்? செல்வ வளம் பெருகுவதற்காக கோடி கோடியாய் செல்வம் சேருவதற்கு ஐந்து பொருட்களை நான் உங்களுக்கு வாங்க சொல்றேன். உங்களால் முடிந்தால் அதுல ஏதாவது முக்கியமான மூன்று பொருட்களை வாங்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்க வீட்டுல செல்வ வளம் சேரும். ஆடி பெருக்கு எந்த நாளில் வருகின்றது, எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும், அன்றைய நாள்ல செய்யக்கூடிய வழிபாட்டு முறை என்ன, இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பொழுதுதான் இது உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாகவே இருக்கும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். ஆடி மாதத்துல விரதம் இருந்து வழிபட்டாலே நிறைய பலன்களை நம்ம பெறலாம். ஆடி மாதத்துல அம்மனுடைய சக்தி அதிகரித்து இருக்கிறதுனால இந்த மாதத்துல நம்ம அம்பிகை வழிபாட்டை முறையா பண்ணாலே போதும், நமக்கு நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும், வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அம்மனுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற ஒரு மாதம்னா அது ஆடி மாதம் தான். ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி அம்மாவாசை, ஆடி பௌர்ணமி, இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு நாளுங்க. அந்த வகையில தான் வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு, அதாவது ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாள்ல அதாவது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருகின்றது. 3/8/2023 வியாழக்கிழமையோடு ஆடி 18ஆம் பெருக்கு வருகின்றது. தமிழ் மாதமான ஆடி மாதம் 18ஆம் தேதி இது வருகின்றதுனால இதை நம்ம ஆடி பெருக்குன்னு சொல்லுவோம். இந்த நாள்ல நம்ம எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் மென்மேலும் பெருகும் அப்படின்றது நம்பிக்கை. அந்த வகையில தான் நீங்க மங்களகரமான பொருட்களை வாங்கி வைத்தாலுமே அது பல மடங்கு பெருகும் அப்படின்றது நம்பிக்கை. அதனாலதான் ஆடி பெருக்கு நாள்ல விதைகளை விதைப்பாங்க, விவசாயத்தை துவங்க ஆரம்பிப்பாங்க, வீட்டுல மங்கள பொருட்களை வாங்கி விற்பாங்க, திருமண சுபகாரியங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிப்பாங்க. சரி, இந்த ஆடி பெருக்கு நாள்ல நம்ம என்னென்ன பொருட்களை வாங்கலாம், அந்த 18ஆவது நாள்ல எப்படி நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆடி பெருக்குனா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஆடி மாதம் அப்படின்றது மழைக்காலத்தோட துவக்கம்னு எல்லோருக்குமே தெரியும். இந்த மாதத்துல காவிரி நீர்க்கரையில நிறைய மழை பெய்து அங்க வந்து வெள்ளம் நிறைய வருமா, அதனால அந்த வெள்ள பெருக்கு எடுக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையையும் வளமாக மாற்றக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நம்ம வணங்குவோம். அங்க பாத்தீங்கன்னா காவிரி அன்னைக்கு நீருக்கு நன்றி தெரிவிப்பாங்க, அதே மாதிரி வரவேற்பாங்க ரொம்ப சந்தோஷமா. அதே மாதிரிதான் நம்முடைய வீட்டிலையுமே மகிழ்ச்சிகள் பொங்கணும், மங்களங்கள் பெருகணும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்போம். இந்த ஆண்டு வியாழக்கிழமை வருதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா துவதியை திதி வருது, அதற்கப்புறமா அவிட்ட நட்சத்திரமும் சதய நட்சத்திரமும் வருது. வியாழக்கிழமை அப்படின்றதுனால நீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு நல்ல நேரம் காலையில 10:30 to 11:30 வரைக்கும் மட்டும்தான் இருக்கு, மாலை நேரத்துல கிடையாது. அதனால நீங்க காலையில இந்த நேரத்துல வழிபாடு பண்ணுங்க. 6 to 7:30 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. அதே மாதிரி பகல் நேரத்துல 1:30 to 3 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. அதனால வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா காலையில 7:35 மேல நீங்க ஆரம்பிங்க, மதியம் 1:15 நீங்க முடிச்சிடுங்க. முக்கியமா வாங்கக்கூடிய மங்களகரமான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இப்ப பாத்துடலாம். முதலாவதாக நீங்க வாங்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா அது இனிப்பு சுவை மிக்க பொருள் தான். கல்கண்டு வாங்கலாம் வியாழக்கிழமை அன்று, ஆகஸ்ட் 3ஆம் தேதி இது வர்றதுனால முதல் பொருளாக கல்கண்டு வாங்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனிப்புகள் அதிகமாக நடக்கும், அதாவது இனிப்பு சுவை மிக்க நிகழ்வுகள் நிறைய நடக்கும், அந்த பொருளை வாங்குங்க. இரண்டாவது, இதெல்லாம் வாங்கி என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன், இரண்டாவது கல்லுப்பு வாங்குங்க.
மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல்லுப்பை வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். இதன் மூலமாக செல்வ வளம் சேரும். மூன்றாவது முக்கியமான பொருள், வெல்லம் வாங்குங்க. வெல்லம் வாங்கி அதில் புதிதாக வாங்கின வெல்லத்தில் சர்க்கரை பொங்கல் செய்து பூஜை அறையில் வைங்க. சிறிதளவாவது நீங்கள் பச்சரிசி போட்டு செய்யணும். அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த நாளில் நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கும் பொழுது. நாலாவதான சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் மஞ்சள். அது விரலி மஞ்சளோ இல்லை மஞ்சள் தூளோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். ஏன் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அப்படின்னாலே குரு பகவானுக்கு உகந்த ஒரு நாள். குரு பகவானுக்கு உகந்த ஒரு நாள், அவருக்கு பிடித்த நிறமான மஞ்சள் நிறத்தை நீங்கள் வாங்கிட்டு வரும் பொழுது உங்கள் பூஜை அறையில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், செல்வ வளம் சேரும். குரு ஹோரை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹோரை வியாழக்கிழமையில். அந்த மாதிரி முக்கியத்துவம் நிறைந்த இந்த நாளில் மஞ்சள் நிற பொருளை தவறாமல் வாங்கிட்டு வாங்க. விரலி மஞ்சள், மஞ்சள் கிழங்கு, மஞ்சத்தூள் இதை நீங்கள் வாங்கிட்டு வரலாம். அடுத்தது ஐந்தாவது, மஞ்சள் வாங்கும்போது குங்குமமும் வாங்கிடுங்க. அடுத்தது ஐந்தாவது, வெள்ளியோ அப்படி இல்லைன்னா தங்கமோ வாங்கலாம். ஒரே ஒரு வெள்ளி காயினாவது வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க. நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து அன்றைய நாள் முழுவதும் வழிபாடு செய்யலாம். இது வெள்ளிக்கிழமையும் பூஜை அறையில் இருக்கலாம். ஏன்னா ஆடி மாதத்தின் மூன்றாம் வெள்ளி வருகின்றது. அதனால் இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து பூஜை அறையிலேயே வெள்ளிக்கிழமை வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா மகாலட்சுமியின் அருளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வெள்ளி வாங்க முடிந்தால் வெள்ளி வாங்குங்க, தங்கம் வாங்க முடிந்தால் தங்கம் வாங்குங்க. இரண்டுமே எங்களால் வாங்க முடியாதுமா, வேறு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பச்சரிசி வாங்குங்க. தங்கத்திற்கு இணையானது, வெள்ளிற்கு இணையானது பச்சரிசியை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் தீரும், மங்களங்கள் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். ஐந்து பொருள் சொல்லியிருக்கேன், முக்கியமாக உங்களால் முடிந்தால் ஒரு மூன்று பொருளாவது வாங்குங்க. பூஜை அறையில் மஞ்சள் நிரப்புவை அன்றைய தினத்தில் வைத்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி குரு பகவானை வணங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் வருகிறது. திருமணமாகாத பெண்கள் ஆடி பெருக்கு நாளில் காவிரி தாயை மனதார நினைங்க, அம்பாலையும் மனதார நினைங்க, சீக்கிரமாக உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும் அப்படின்றது ஐதீகம். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு வழிபாடு செய்தாலுமே அது பல மடங்கு பெருகும். எந்த ஒரு விசேஷமான ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் செய்தாலுமே நீங்கள் இந்த நாளில் செய்யலாம். அதாவது தாலி கயிறு மாற்றலாம், அந்த மாற்றக்கூடிய நல்ல நேரம் என்ன அப்படின்றத நான் வரப்போகிற பதிவுகளில் கொடுப்பேன். தாலி கயிறு நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னா நல்ல நேரம் அந்த நாளில் மாற்றுங்க. ஆரம்பிக்க போறீங்கன்னா அந்த நாளில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி எந்த விதமான நல்ல நிகழ்ச்சிகள் செய்ய ஆரம்பித்தாலும் பல மடங்கு பெருகும் இந்த ஆடி பெருக்கன்று. இதை எல்லாமே செய்யும் பொழுது இது ஐதீகம், நீங்கள் நல்ல நிகழ்ச்சிகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது. இது நம்ம ஆன்மீக சம்பந்தமாக நம்முடைய ஐதீகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில முக்கியமான விஷயங்கள் ஆடி பெருக்கன்று. வரப்போகிற பதிவுகளில் இன்னும் முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்கு தர இருக்கேன். அதனால் தவறாமல் இந்த ஆடி பெருக்கன்று அனைவரும் வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுடைய வீட்டில் இருக்கிற நீர்நிலைகளுக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்யுங்க. ஒரு தீபம் ஏற்றி வைங்க. அந்த நாளில் ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான தீபத்தை பற்றியும் நம்ம பார்ப்போம் வரப்போகிற பதிவுகள் எல்லாமே. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய அனைவருடைய வாழ்க்கையிலையுமே சகல செல்வங்களும் சௌபாகியங்களும் பெற்று மங்களங்கள் பெருகி நிறைய செல்வ வளத்துடன் வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா தவறாமல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு. அப்பொழுதுதான் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.